பதினொன்றாம் வகுப்பு பாடம் ஒன்று. பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை. இதில் வரலாற்று காலத்துக்கு முந்தைய இந்தியா எப்படி இருந்தது அதை நம்ம எப்படி சொல்ல போகிறோன்னு பார்க்கலாம். வரலாற்று காலத்துக்கு முந்தைய இந்தியாவை பற்றி பார்க்கலாம். எழுத்து முறை தோன்றுவதற்கு முன்னாடி இருந்த காலத்தை நம்ம வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்லுவோம். வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா என்னென்னு எதை தான் நம்ம சொல்கிறோம்? எழுத்து முறை தோன்றுவதற்கு முன்னாடி இருந்த காலத்தை தான் நம்ம வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்கிறோம். வரலாற்று பாடத்தில் கற்காலம், உலோக காலம், செம்பு காலம், இரும்பு காலம், பெருங்கற்காலம் இப்படியெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? கற்காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். கற்காலம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கற்காலத்தை குறித்து பேசும்போது இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, நேபாளம், வங்கதேசம் இது எல்லாவற்றையும் அடங்கிய தென்கிழக்கு ஆசியா முழுவதையும் ஒரே பகுதியாக குறிக்கிறத பொருந்தும். கற்காலம் அப்படின்னா இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, நேபாளம், வங்கதேசம் ஆகியவை அடங்கிய தென்கிழக்கு ஆசியா முழுவதையும் ஒரே பகுதியாக குறிக்கிறது. தென்கிழக்கு ஆசியா முழுவதையுமே ஒரே பகுதியாக குறிப்பது கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ கற்காலத்தை குறித்து பேசும்போது இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, நேபாளம், வங்கதேசம் ஆகியவை அடங்கிய தென்கிழக்கு ஆசியா முழுவதையும் ஒரே பகுதியாக குறிப்பது பொருந்தும். மனித மூதாதையார் தோன்றிய பகுதி ஆப்பிரிக்கா. மனித மூதாதையார் முதன் முதலில் தோன்றிய பகுதி எதுதான்? ஆப்பிரிக்கா. இப்போ ஆப்பிரிக்காவிலிருந்து உலகத்தின் வெவ்வேறு பகுதிக்கு மூதாதையர்கள் இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. ஆப்பிரிக்காவிலிருந்து மூதாதையார் என்ன செய்கிறாங்க? வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. இப்படி ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறிய முதன் முதலாக இடம்பெயர்ந்த மனித இனத்தை தான் நம்ம ஹோமோ எரெக்டஸ்ன்னு சொல்கிறோம். ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னா யார்? ஆப்பிரிக்காவை விட்டு முதன் முதலாக வெளியேறிய இடம்பெயர்ந்த மனித இனத்தை தான் நம்ம ஹோமோ எரெக்டஸ்ன்னு சொல்கிறோம். வரலாற்றுக்கு முந்தைய காலமானது சுமார் 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே நிலவி இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுகிறது. வரலாற்றுக்கு முந்தைய காலம் எப்போ இருந்து நிலவியிருக்கு? சுமார் 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து நிலவியிருக்கலாம் என கருதப்படுகின்றது. அண்மையில் செய்த ஆய்வின்படி வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்கள் எப்போ இருந்து இந்தியாவில் இருந்திருக்காங்க? வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்கள் இந்தியாவில் 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரையான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்மையில் செய்த ஆய்வில் வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்கள் இந்தியாவில் 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரையான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இருந்தார்கள் என தெரிய வருகிறது. இப்படி கற்கால மனிதர்கள் வாழ்ந்த பல பகுதிகள் இந்தியா முழுவதும் அடையாளம் காணப்பட்டு அகலாய்வு செய்யப்பட்டு காணப்படுது. கீழ் பழங்கற்கால பண்பாடு, இடை பழங்கற்கால பண்பாடு இரண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க போகின்றோம். கீழ் பழங்கற்கால பண்பாடையும் இடை பழங்கற்கால பண்பாடையும் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இப்போ கீழ் பழங்கற்கால பண்பாடை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் கீழ் பழங்கற்கால பண்பாடானது 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொடங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் மதிப்பிட்டுள்ளன. இதே இதை இடை பழங்கற்கால பண்பாடானது பொது ஆண்டுக்கு முன்பு 385,000 முதல் 40,000 உட்பட்ட காலத்தில் தோன்றி இருக்கலாம் என ஆய்வுகள் மதிப்பிட்டுள்ளன. கீழ் பழங்கற்கால பண்பாடுகளில் கங்கை சமவெளியானது தமிழ்நாட்டின் தென்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை தவிர்த்து தமிழ்நாட்டில் தென்பகுதியையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியையும் தவிர்த்து இந்தியாவின் பல பகுதிகளில் கங்கை சமவெளி கண்டறியப்பட்டிருக்கிறது. இடை பழங்கற்கால பண்பாடுகளில் நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனை உள்ளிட்ட ஆறுகளின் சமவெளிகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனை உள்ளிட்ட ஆறுகளின் சமவெளிகளில் கண்டறியப்பட்டிருக்கிறது. கீழ் பழங்கற்கால பண்பாடுகளில் கருவிகள் செய்கிறதுக்கு கற்பாலங்களையும் கூழாங்கற்களையும் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினாங்க. கீழ் பழங்கற்காலத்தில் கருவிகளை செய்கிறதுக்கு எதை இதெல்லாம் பயன்படுத்தினாங்க? கற்பாலங்களையும் கூழாங்கற்களையும் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினாங்க. வேட்டையாடி உணவை சேகரித்து உண்டு வாழ்ந்து வந்தாங்க. வேட்டையாடி உணவை சேகரித்தும் உண்டு வாழ்ந்து வந்தாங்க. இடை பழங்கற்கால பண்பாடுகளில் இடை பழங்கற்கால நாகரிகம் செதுக்கும் செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டு இருந்தாங்க. இடை பழங்கற்காலத்தில் என்ன செஞ்சாங்க?
செதுக்கும் செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டிருந்தாங்க, உணவை சேகரிப்பவர்களாக இருந்தாங்க. நாகரிகம் அப்படினா செதுக்கும் செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டிருந்தாங்க, உணவை சேகரித்து உண்டாங்க, உணவை சேகரிப்பவர்களாக இருந்தனர். அடுத்ததா நம்ம பார்க்க போறது காஷ்மீர் பகுதியின் புதிய கற்கால பண்பாடுகளை பற்றி பார்க்கலாம். காஷ்மீர் பகுதியில் நிலவிய புதிய கற்கால பண்பாடும் ஹரப்பா நாகரிகமும் ஒரே சம காலத்தை சேர்ந்தது. காஷ்மீர் பகுதியில் நிலவிய புதிய கற்கால பண்பாடு ஹரப்பா நாகரிகம், எது எது புதிய கற்கால பண்பாடும் ஹரப்பா நாகரிகமும் ஒரே சம காலத்தை சேர்ந்ததாகும். இக்காலகட்டத்தை சேர்ந்த முக்கியமான ஆய்விடம் ஃபர்சாகும். இந்த காலத்தை சேர்ந்த முக்கியமான ஆய்விடம் எது? ஃபர்சாகும். இந்த ஃபர்சாகோமானது பெருங்கற்காலத்துக்கும் தொடக்க வரலாற்று காலத்துக்கும் சான்றாக இருக்கிறது. இந்த ஃபர்சாகோம் பெருங்கற்காலத்துக்கும் தொடக்க வரலாற்று காலத்துக்கும் சான்றாக இருக்கிறது. காஷ்மீர் பகுதியில் வாழும் மக்கள் குளிரிலிருந்து தன்னை காத்து கொள்ளுவதற்காக ஏறத்தாழ 4 அடி ஆழம் கொண்ட குழி வீடுகளில் வசித்தார்கள். காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எத்தனை அடி ஆழம் கொண்ட வீட்டில் இருந்திருக்காங்க? ஏறத்தாழ 4 அடி ஆழம் கொண்ட குழி வீடுகளில் இருந்தாங்க. இந்த 4 அடி ஆழம் கொண்ட இந்த குழி வீடுகள் என்ன வடிவத்தில் இருக்கா? முட்டை வடிவத்தில் இருக்குது. இந்த முட்டை வடிவம் கொண்ட இந்த வீடுகள் அடிப்பகுதியில் எப்படி இருக்குமா? அடிப்பகுதியில் அகலமாகவும் மேல் பகுதியில் குறுகியதாகவும் இருக்கின்றன. முட்டை வடிவம் கொண்ட இந்த வீடுகள் அடிப்பகுதியில் அகலமாகவும் மேல் பகுதியில் குறுகியதாகவும் இருக்கின்றன. இப்படி முட்டை வடிவம் கொண்ட வீடுகளுக்கு பக்கத்தில் ஒரு வேயப்பட்ட கட்டுமானத்துக்கான தூண்களை ஊன்றுவதற்கான குழிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வீட்டு பக்கத்தில் என்னவும் இருக்குது? ஒரு வேயப்பட்ட கட்டுமானத்துக்கான தூண்களை ஊன்றுவதற்கான, தூண்களை ஊன்றதுக்கான குழிகளையும் அங்கே காண முடிகின்றது. புதிய கற்காலத்தில் காஷ்மீர் பகுதியில் வளர்ப்பு விலங்குகளாக செம்மறியாடையும் வெள்ளாடும் வளர்த்தாங்க. புதிய கற்காலத்தில் காஷ்மீர் பகுதியில் என்னென்ன விலங்குகளை வளர்த்தாங்க? செம்மறியாடு வெள்ளாடு வளர்க்கப்பட்டது, தாவரங்களை பயிரிட்டாங்க. செம்மறியாடையும் வெள்ளாடையும் காஷ்மீரில் வளர்த்தாங்க, தாவரங்களை காஷ்மீரில் பயிரிட்டாங்க. ஃபர்சாகோமை சேர்ந்த புதிய கற்கால மக்கள் ஹரப்பா மக்களோட சேர்ந்து வணிகத்தில் ஈடுபட்டாங்க. ஃபர்சாகோமை சேர்ந்த புதிய கற்கால மக்கள் யாரோட சேர்ந்து வணிகத்தில் ஈடுபட்டாங்க? ஹரப்பா மக்களோட சேர்ந்து வணிகத்தில் ஈடுபட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் கையால் வணைந்த மட்பாண்டங்களையும் எலும்பினாலான கருவிகளையும் பயன்படுத்தினாங்க. மட்பாண்டங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க, எலும்பினாலான கருவிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. காஷ்மீரில் வாழ்ந்த மக்கள் என்னென்ன கருவிகள்லாம் பயன்படுத்தினாங்க? கற்கோடரி, உளி, வாய்ச்சி. வாய்ச்சினா என்ன அர்த்தம்? மரம் செதுக்கக்கூடிய கருவியை தான் நம்ம வாய்ச்சின்னு சொல்கிறோம். வாய்ச்சினா என்ன? மரம் செதுக்கும் கருவி. உலக்கை, மத்து, இது போன்ற கருவிகள் எல்லாமே காஷ்மீர் மக்கள்கிட்ட இருந்துச்சு. கற்கோடாரி, உளி, வாய்ச்சி, உலக்கை, மத்து போன்ற கருவிகள் எல்லாமே மக்கள்கிட்ட இருந்துச்சு. காஷ்மீர் பகுதியில் குளிர் அதிகமாக இருக்கும். இந்த குளிரை தாக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக துணியில் என்ன செய்வாங்கன்னா, விலங்குகளுடைய தோலையும் சேர்த்து தைக்கிறதுக்கு ஒரு குத்தூசிகளை பயன்படுத்தினாங்க. துணி தைக்கிறதுக்கு ஊசி பயன்படுத்துவோம் இல்லைங்களா? இவங்க அதிகமான குளிரை தாக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க? துணியோடு சேர்த்து விலங்குகளோட தோலையும் சேர்த்து தைக்கிறதுக்கு குத்தூசிகளை பயன்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தோள்களை கொண்டு வேலை செய்கிறதுக்காக செதுக்குவதற்கான அல்லது சீவுவதற்கான கருவியையும் மக்கள் பயன்படுத்துகிறாங்க. செதுக்கிறதுக்கான கருவி, சீவுவதற்கான கருவிகளையும் மக்கள் பயன்படுத்தினாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு தென்னிந்தியாவில் புதிய கற்கால பண்பாடும் அதன் முக்கிய கூறுகளையும் பற்றி பார்க்க போகின்றோம். புதிய கற்கால பண்பாடானது தென்னிந்தியாவில் எந்தெந்த பகுதியெல்லாம் நிலவி இருக்குதுன்னு பார்க்கலாம். புதிய கற்கால பண்பாடு தென்னிந்தியாவில் முக்கியமாக ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதி இத்தனை இடங்களிலும் நிலவி இருக்கிறதாக கண்டறியப்பட்டுள்ளது. புதிய கற்கால பண்பாடு தென்னிந்தியாவில் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது? ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதி ஆகியவற்றில் நிலவியதாக கண்டறியப்பட்டுள்ளது. இப்போ புதிய கற்கால பண்பாடு எந்தெந்த இடத்துலலாம் நிலவி இருக்குதுன்னு பார்க்கலாம். இவ்விடங்கள் கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, துங்கபத்திரை, காவிரி சமவெளிகளிலும் காணப்படுகிறது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சங்கனகல்லு, தெக்கலகோடா, பிரம்மகிரி மஸ்கி,
பிக்லிக்கல், வட்கல், ஹெம்மிங்கே, கல்லூர் ஆகிய இடத்துலையும், ஆந்திர பிரதேசத்தில் நாகார்ஜுனா கோண்டா, ராமாபுரம், வீராபுரம் இந்த இடத்துலையும், தமிழ்நாட்டில் பையம்பள்ளி ஆகிய இடங்களிலேயும் புதிய கற்கால பண்பாடு நிலவியிருக்கிறது. சில தொடக்க கால புதிய கற்கால ஆய்விடங்கள் சாம்பல் மேடுகளை கொண்டு காணப்படுகிறது. மெல்லிய சாம்பலும் நுண்ணுயிர்களால் சிதைக்கப்பட்ட மாட்டுச்சாண அடுக்குகளும் இந்த பகுதிகளில் காணப்படுது. எதெல்லாம் காணப்படுகின்றது? மெல்லிய சாம்பலும் நுண்ணுயிரினால் சிதைக்கப்பட்ட மாட்டுச்சாண அடுக்குகளும் இந்த பகுதியில் காணப்படுகிறது. சாம்பல் மேட்டை சுற்றிலும் வீடுகளும் புதைகுழிகளும் மனித வாழ்விடங்களுக்கான சான்றுகளாக உள்ளன. மெல்லிய சாம்பலும் நுண்ணுயிர்களால் சிதைக்கப்பட்ட மாட்டுச்சாண அடுக்குகளும் இந்த பகுதியில் அதிகமாக காணப்படுகின்றன. சாம்பல் மேட்டை சுற்றிலும் வீடுகளும் புதைகுழிகளும் மனித வாழிடங்களுக்கான சான்றுகளாக இருக்கு. சாம்பல் மேட்டை சுற்றிலும் வீடுகளும் புதைகுழிகளும் மனித வாழிடங்களுக்கான சான்றாக காணப்படுகின்றன. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, சிந்து நாகரிகம் எதனால் ஹரப்பா நாகரிகம் என அழைக்கப்படுகிறது? சிந்து நாகரிகம் ஏன் ஹரப்பா நாகரிகம் அழைக்கப்படுது? இந்தியாவின் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் சிந்து நாகரிகம். இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சிந்து நாகரிகம்னு சொல்கிறோம். இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலையும் பாகிஸ்தானிலையும் பொது ஆண்டுக்கு முன் 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து நாகரிகம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் பொது ஆண்டுக்கு முன் 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகமும் பண்பாடும், அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், நாகரிகத்தையும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து நாகரிகம் என்று கூறுகின்றோம். இந்த நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் எது? ஹரப்பா. நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹரப்பா. இது ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஹரப்பா நாகரிகமானது திடீர்னு ஒரே நாளில் தோன்றவில்லை. இந்த பகுதியில் தான் புதிய கற்கால கிராமங்களின் தொடக்கம் நடந்துச்சு. ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன் 7000, பொது ஆண்டுக்கு முன் 7000 சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ புதிய கற்கால பகுதியான மெகர்காரின் காலத்தை போல என கணக்கிடப்படுகிறது. புதிய கற்கால கிராமங்களின் தொடக்கத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஏறத்தாழ புதிய கற்கால பகுதியான மெகர்காரின் காலத்தை போல என கணக்கிடப்படுகின்றது. ஹரப்பா நாகரிகம், ஹரப்பா நாகரிகம் பல்வேறு கட்டங்களாக படிநிலைகள் பின்வருமாறு பிரிக்கப்படுகிறது. தொடக்க கால ஹரப்பா பொது ஆண்டுக்கு முன் 3000 முதல் 2600. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா பொது ஆண்டுக்கு முன் 2600 முதல் 1900. பிற்கால ஹரப்பா பொது ஆண்டுக்கு முன் 1900 முதல் 1700 வரை காணப்படுகின்றது. அடுத்ததாக திட்டமிடப்பட்ட நகரங்களான ஹரப்பா, மொஹஞ்சதாரோவை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக ஹரப்பா, இந்த ஹரப்பா நகரமானது அரண்களால் பாதுகாக்கப்படும் தன்மை கொண்டதாகவும் நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள் இருந்துச்சு, சந்துகள் இருந்தது, கழிவுநீர் வசதி ஆகியவை ஹரப்பா நகரங்களுடைய குறிப்பிடத்தக்க கூறுகளாக காணப்படுகிறது. ஹரப்பா நகரமானது தகுந்த குடிமையோடு இருக்குது அப்படின்னா என்ன காரணம்? தகுந்த குடிமை அதிகாரிகளுக்கு கீழே இத்தகைய திட்டமிடல் நிகழ்ந்திருக்கும். ஹரப்பா மக்கள் கட்டுமானத்துக்கு சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களையும் கற்களையும் பயன்படுத்தினாங்க. ஹரப்பா மக்கள் எதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க? கட்டுமானத்துக்கு சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களையும் கற்களையும் பயன்படுத்தினாங்க. ஹரப்பா நகரமானது சட்டக வடிவமைப்பை கொண்டு காணப்படுது. ஹரப்பா நகரம் எப்படி இருக்குதா? சட்டக வடிவமைப்பை கொண்டு காணப்படுது. கழிவுநீர் வடிகால்கள் திட்டவட்டமான ஒழுங்குடன் கட்டப்பட்டிருக்கு. கழிவுநீர் வடிகால் எப்படி இருக்கு? திட்டவட்டமான ஒழுங்குடன் கட்டப்பட்டு காணப்படுகிறது. வீடுகள் சேற்று மண்ணாலான செங்கற்களாலேயும் கழிவுநீர் வடிகால்கள் சுட்ட செங்கற்களாலேயும் கட்டப்பட்டன. வீடு எப்படி கட்டியிருக்காங்க? சேற்று மண்ணாலான செங்கற்கல். வீடு வந்து கட்டினது சேற்று மண்ணாலான செங்கற்களை வச்சு கட்டியிருக்காங்க. கழிவுநீர் வடிகால் அந்த வசதிக்கு என்ன கல் பயன்படுத்தியிருக்காங்க? சுட்ட செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. கழிவுநீர் வடிகால்களுக்கு சுட்ட செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. வீடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களை கொண்டு காணப்படுகிறது. மொஹஞ்சதாரோ, மொஹஞ்சதாரோ ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரம். மொஹஞ்சதாரோ எதில் கட்டப்பட்டிருக்கு? ஒரு உயர்ந்த மேடையின் மீது
நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரமாகும். மொகஞ்சதாரோ கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரமாகவும் ரெண்டு வேறுபட்ட பகுதிகளை கொண்டு காணப்படுகின்றது. மொகஞ்சதாரோவில் உள்ள வீடுகளில் சுட்ட செங்கற்களால் தளம் அமைக்கப்பட்ட குளியலறையும், எந்த கல்லை பயன்படுத்தியிருக்காங்க குளியலறைக்கு, சுட்ட செங்கற்களால் தளம் அமைக்கப்பட்ட குளியலறையும் சரியான கழிவுநீர் வடிகாலும் கட்டப்பட்டிருக்கு. மேல்தளம் இருந்ததை உணர்த்தக்கூடிய வகையில் சில வீடுகள் படிக்கட்டுகளை கொண்டு காணப்படுது. மேல்தளம் இருந்ததை உணர்த்தும் வகையில் சில வீடு எப்படியும் இருக்கு, படிக்கட்டுகளோடையும் காணப்படுகின்றது. வீடுகளில் பல அறைகள் இருக்கின்றன. பல வீடுகளில் சுற்றிலும் அறைகளுடன் கூடிய முச்சமும் அமைந்திருந்தது. பல வீட்டில் எப்படி இருக்கா, சுற்றிலும் அறைகளுடன் கூடிய முச்சமும் அமைந்திருந்தது. பயிற்சி வினாக்கள். ஒரு மதிப்பெண் வினா. சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு, எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் டேஸ் எனப்படுகிறது வரலாற்றுக்கு முந்தைய காலம். எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் எனப்படுகிறது. வரலாற்றின் பழமையான காலம் பழங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. வரலாற்றின் பழமையான காலத்தை பழங்கற்காலம் என்று கூறுகின்றோம். தேர்ட் ஒன், பழங்கற்கால கருவிகள் முதன் முதலில் டேஸில் அடையாளம் காணப்பட்டன. 1863 அடையாளம் காணப்பட்டன. பழங்கற்கால கருவிகள் முதன் முதலில் 1863 அடையாளம் காணப்பட்டன. நான்கு, மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகோர் 1, பாகோர் 3 ஆகியவை மேல் பழங்கற்கால நாகரிகம் நிலவிய இடங்கள். மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகோர் 1, பாகோர் 3 ஆகியவை டேஸ் நாகரிகம் நிலவிய இடங்கள், மேல் பழங்கற்காலம். மெகர்கார் டேஸ் பண்பாட்டுடன் தொடர்புடையது புதிய கற்காலம். டேஸ் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன. கியூனிஃபார்ம். டேஸ் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன. கியூனிஃபார்ம். பர்சஹோம் டேஸ் நிலவிய இடமாகும் காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு. தொடக்க ஹரப்பா காலகட்டம் என்பது டேஸ் ஆகும். பொது ஆண்டுக்கு முன் 3000 முதல் 2600. ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஸ் இருந்தது. வேளாண்மை. சிந்து நாகரிகம் ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன் 1900. சிந்து நாகரிகம் ஏறத்தாழ டேஸில் இருந்து வீழ்ச்சியடைந்தது. பொது ஆண்டுக்கு முன் 1900. சிந்து நாகரிகம் ஏறத்தாழ டேஸில் இருந்து வீழ்ச்சியடைந்தது. பொது ஆண்டுக்கு முன் 1900. 11ஆம் வகுப்பு முதல் பாடத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, மனித இடப்பெயர்ச்சி குறித்து அறிய மரபணுக்கள் முக்கிய சான்றாக உள்ளது. முக்கியமான வரலாற்று சான்று மொழியாகும். மனித மூதாதையார் ஹோமோ எரெக்டஸ் ஆவர். கற்கருவிகள் அடிப்படையில் இரண்டு மரபுகள் இருந்தன. ஒன்று அச்சூலியன் மரபு, இரண்டு சோகானியன் மரபு. இந்தியாவின் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் சிந்து நாகரிகம். திட்டமிடப்பட்ட நகரங்கள், பெருங்குளம், வண்ணம் பூசப்பட்ட மட்பாண்டங்கள் போன்றவை சிந்து சமவெளியின் சிறப்புகளாக கருதப்படுகிறது. ஆண்டும் முக்கிய நிகழ்வுகளும். பொது ஆண்டுக்கு முன் 385000 முதல் 40000 இடைப்பழங்கற்கால பண்பாடு. பொது ஆண்டுக்கு முன் 40000 முதல் 10000 மேல் பழங்கற்கால பண்பாடு. பொது ஆண்டுக்கு முன் 10000 முதல் 1000 இடைக்கற்கால பண்பாடு. பொது ஆண்டுக்கு முன் 7000 முதல் 5500 மெகர்காரின் முதல் கட்ட புதிய கற்கால பண்பாடு. பொது ஆண்டுக்கு முன் 5500 முதல் 4800 இரண்டாம் கட்டம். பொது ஆண்டுக்கு முன் 4800 முதல் 3500 மூன்றாம் கட்டம். பொது ஆண்டுக்கு முன் 3000 முதல் 2600 தொடக்க கால ஹரப்பா.
பொது ஆண்டுக்கு முன் 2600 முதல் 1900 முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. பொது ஆண்டுக்கு முன் 1900 முதல் 1700 பிற்கால ஹரப்பா. கற்கால விலங்குகளின் புதை படிவங்கள். முந்தைய காலகட்ட யானை எலிபஸ் நமடிகஸ். முந்தைய காலகட்ட யானை எது? எலிபஸ் நமடிகஸ். மிக பெரிய யானை எது? ஸ்டெகோடோன் கணேசா. மிகப்பெரிய யானை எது? ஸ்டெகோடோன் கணேசா. காட்டு பூனை எது? போஸ் நமடிகஸ். காட்டு பூனை போஸ் நமடிகஸ். குதிரை வடிவம் எக்கஸ் நமடிகஸ். குதிரை வடிவம் எக்கஸ் நமடிகஸ்.